எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு எலுமிச்சம்பழத்தை இரவு நேரத்தில் இது மாதிரி செய்யுங்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆபத்து, இரத்த காயங்கள், விபத்து ஏற்படாது, குடும்பம் நல்ல ஏற்றம் தரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எலுமிச்சம்பழம் அப்படின்னாலே தேவக்கனி, வெற்றிக்கனி, அமுதக்கனின்னு சொல்கிறது உண்டு. எப்போவுமே வீட்டில் எலுமிச்சம்பழம் ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழமாவது நம்ம வீட்டில் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜின்னு இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. ஃப்ரிட்ஜு இல்லைன்னா கூட தண்ணியிலையாவது வாங்கி போட்டு வைங்க. அந்த எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கட்டும் சரிங்களா? எலுமிச்சம்பழம் ஒருத்தர் பாட்டிக்கிட்ட யார்கிட்டயோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கையிலேருந்து வாங்குங்க. வயசானவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலை கொடுத்து எலுமிச்சம்பழம் வாங்குறீங்கன்னா காசு கொடுத்துட்டு எலுமிச்சம்பழத்தை அவங்க கையிலேருந்து வாங்குங்க. அவங்க கையில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் எல்லாம் நம்மளுக்கு வரும் சரிங்களா? இப்போது எலுமிச்சம்பழத்தை என்ன செய்யணும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, அடிக்கடி குழந்தை கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான், எங்கேயாவது குத்திக்கிறான், ரத்தம் வருது, எங்கேனாவது அடிபடுது, இப்படி ஒரு சிலர் சொல்கிறது உண்டு. இல்லைனா வெளியில் போனால் ஏதாவது ஒரு விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி சொல்கிறது உண்டு. இந்த மாதிரிலாம் வீட்டில் ஏதாவது விபத்து, சும்மா போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு காலில் இடிச்சுக்குவாங்க, அப்படி ரத்தம் வரும். விரல் கட்டை விரலில் இடிச்சுக்குவாங்க, ரத்தம் வரும். அந்த ரத்தம் வராமல் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மறக்காமல் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நாலாக கட் பண்ணி அதில் குங்குமத்தை போட்டுருங்க. நல்லா அப்படியே ரத்த கலரில் இருக்கணும் அந்த குங்குமம். அந்த மாதிரி குங்குமமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதில் போட்டுட்டு ஒரு கற்பூரத்தை வச்சு வீட்டு வாசப்பில், ஏன்னா நான் இதை ஏன் இரவில் செய்ய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரிய வேண்டாமே, அதனால தான் இரவில். எத்தனை மணிக்கு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி இல்லை 8 மணி அந்த மாதிரி போல் செய்யுங்க. கற்பூரத்தை வச்சு அது மேலே நாலாக கட் பண்ணணும் இல்லைங்களா, நாலாக கட் பண்ணி எடுத்துடக்கூடாது, துண்டு துண்டாக அப்படியே வகுந்துக்கணும். நாலாக வகுந்து அது உள்ளார குங்குமத்தை கொட்டி அது மேலே ஒரு பெரிய கட்டி கற்பூரம். கற்பூரம் என்பது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸாக இருக்கிற எல்லாத்தையுமே அது உறிஞ்சிக்கும். அதே மாதிரி எலுமிச்சம்பழமும் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவாக அது உறிஞ்சிக்கும். எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நம்ம பலியிடுறது மூலிமா 1000 தலையை வந்து பலியிடுறதுக்கு சமம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு கற்பூரத்தை வச்சு நம்ம வீட்டு வாசப்படியை சுற்றுங்க. வலமிருந்து இடப்புறமாக 3 முறையும், இடமிருந்து வலப்புறமாக வாசப்படியை சுற்றி, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, என் பிள்ளைக்காகட்டும் இல்லை என் பொண்ணுக்காகட்டும் எனக்காகட்டும் எங்கள் கணவர் இல்லை மாமியார் யார் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வேண்டிக்கிட்டே இதை சுற்றி அந்த கற்பூரத்தை நடு ரோடு இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு வாசப்பல்ல போட்டுருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 4 திசையில் எரிஞ்சிடணும். இப்போ நீங்கள் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்ய அந்த விபத்து, சின்ன சின்ன காயங்கள், சின்ன சின்ன ஆபத்து எதனா வருது இல்லைங்களா பிள்ளைங்களுக்கு, அதெல்லாம் எதுவுமே வராது. இதை வந்து நித்தம் கடைப்பிடிங்க. ஒரு வாரம் செஞ்சிட்டா நான் ஒரு வாரம் விட்டுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க, ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும். ஆனால் சில பேர் இப்போ என்கிட்ட கேட்பீங்க, மாதவிடாய் இருந்தால் அதை நான் செய்யலாமா? மாதவிடாய் இருந்தால் செய்ய தேவையில்லை, ஏன்னா எல்லாமே நம்ம நல்ல விஷயங்கள் அதில் எலுமிச்சம்பழம். ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு எப்பவுமே அதை தொடமாட்டோம். இப்போ நம்ம அதை வந்து இப்போ அது தீட்டு ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்கலாம் பேசுகிறாங்க, அது உண்மைதான். ஆனாலும் நம்மளுக்கு அந்த மாதவிடாய் வர சமயத்தில் இதெல்லாம் நம்ம புனிதமான ஒரு பொருள், நம்ம தொடக்கூடாது, நமக்குள்ளேயே நம்ம விதைச்சிக்கிட்டோம். அதனால் அந்த டைமில் செய்ய தேவையில்லை. முடிஞ்சால் குழந்தைங்களை கூட உட்கார வச்சு இதேமாரி சுற்றி எடுத்துகிட்டு போய் வாசப்பல்ல 4 மூலை 4 சைடு பிழிஞ்சி, அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற அந்த சிகப்பு கலர் இருக்குங்களா, அதை நம்ம வாசப்பல்ல பிழிங்க. பிழிஞ்சி விட்டிங்கன்னா தான் நல்ல சிகப்பாக அந்த ரத்தம் மாட்டி இருக்கும். யாராவது இந்த கெட்ட சக்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் எலுமிச்சம்பழத்து கூட சேர்ந்து அந்த குங்குமம் கலந்தது பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கிட்டேயே வராதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு திருஷ்டி இல்லை ஏதாவது ஒரு கண் திருஷ்டி இல்லை மாதிரி ஒரு ஏதாவது விஷயம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த ரத்த சிகப்பை வாசப்பில் பிழிஞ்சிட்டு மறுநாள் அதை தொடச்சி எடுத்துடலாம். 4 திசைக்கும் போட்டுட்டு காலையில் எழுந்து கூட பெருக்கி தூக்கி போட்டுறோம். 4 திசையில் மட்டும் அது விழற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எதிர்க்கே விழுந்தாலும் தவறு கிடையாது. நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் ஆபத்து எதுவுமே இருக்காது, நல்லா இருப்பாங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும்.